ലൂക്കാഴ്ച സുവിശേഷം ഇരണ്ടാം അധികാരം പതിനാറാം വചനത്തെ വേഴ്സ് 16 ഇൻ ചാപ്റ്റർ ലൂക്ക് മുണ്ണണയിലെ കിടത്തിയിരിക്കുന്ന പിള്ളയെയും കണ്ടാർ. And they saw the child. Hallelujah. മുണ്ണണയിലെ കിടത്തിയിരിക്കുന്ന കുളന്തയെ കണ്ടാർ. Hallelujah. Amen. Hallelujah. They found the child laid in the manger. ആണ്ടവരുടെ കാലയിൽ നമ്മുടെ വാഴ്ക്കയിലും അവരെ തനിത്തനിയായി സന്ധിച്ചിരിക്കും നാം. അവർക്ക് മഹിമ സ്ഥലത്ത് കൃപ തരുവാറാക. ആമേൻ. ഹല്ലേലൂയ. യേശു പാലകനെ സന്ധിത്ത നാൻകു പിരിവിനർ ഇന്ന് കാലയിലെ നമ്മുടെ ധ്യാനത്തിക്ക് ആണ്ടവർ തരും സേതി. ഫോർ ഗ്രൂപ്സ് ദാറ്റ് മെറ്റ് ബേബ് ജീസസ്. കർത്താവേ സ്തോത്രം ഉണ്ടാവിടാക. ഹല്ലേലൂയ. ദ ഫസ്റ്റ് ഗ്രൂപ്പ് is found in Luke chapter 2 verses 15 and 16 15-16 yesu piranda anda naalileye avarai mudal mudalavadaga sandithathu meipargal the ordinary sadharana manavargal kattarku stotram undavadaga amen hallelujah hallelujah first day avargalukku than mudal baakiyam kidaithathu the first group that can meet god is those that are simple hearted. Hallelujah. மிகவும் எளிமை உள்ளவர்கள். அதனால தான் மதல் மலை பிரசங்கத்திலே முதல் வார்த்தை ஆண்டவர் சொன்னபோது blessed are the poor in spirit. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். ஏனென்றால் ஆண்டவர் இன்றும் அதைத்தான் விரும்புகிறார், என்றும் அதைத்தான் வலியுறுத்துவார். Any simple hearted can see meet with Jesus. இயேசுவை ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமென். அவர்கள் பார்த்தால் அவர்களுக்கு கிடைத்த இந்த சாக்கியம் இருக்கிறதே, அது அவர்களுக்கு தகுதியினால் கிடைக்கவே இல்லை. இட் வாஸ் காட்ஸ் பிரிவிலேஜ், காட் கிவன் பிரிவிலேஜ். ஆண்டவர் அவர்களுக்கு தந்த சாக்கியம் த சிம்பிள் சி ஜீசஸ். இரண்டாவது குழு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக, இரண்டாம் அதிகாரம் 25 வசனத்தில் லூக் சாப்டர் 2:25 சிமியோன் என்கிற ஒரு மனிதனை காண்கிறோம். அவனை குறித்து வேதம் சொல்கிறது, நீதி உள்ளவன், தேவ பக்தி உள்ளவன், பரிசுத்த ஆவி அவன் மேல் இருந்தார். Righteous, godly, and the spirit of God was upon him. கர்த்தர் அவனை குறித்து சொல்கிறார், இவன் யார்? The spiritual. Hallelujah. Amen. ஆண்டவரை இன்றும் சந்திக்க முடியும். The simple can and the spiritual will. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆவிக்குரிய நிலையிலே தேவன் தந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கொண்டு அதில் நிலைத்திருந்தால் ஆவிக்குரியவர்களும் அவரை சந்திக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். And the third group or the third individual representing a group. Luke chapter 2 verse 36 and 37. 36-37 வசனங்களிலே அண்ணா என்கிற ஒரு பெண்ணை காண்கிறோம். அண்ணா. ஹல்லேலூயா. ஆமென். அவளை குறித்து வேதம் சொல்கிறது, she was 84 years old. 84 வயது. ஆனால் இரவும் பகலும் உபவாசத்திலும் ஜபத்திலும் ஆராதனையிலும் ஆலயத்தை விட்டு நீங்காமல் அங்கேயே இருந்தாள். ஹல்லேலூயா. ஆமென். அண்ணாள் யார்? வெரி சின்சியர் இன் பிரேயர் லைஃப், வெரி சின்சியர் இன் ஃபாஸ்டிங், very sincere in worshiping God. The third group that can see, that saw Jesus, was the sincere. Hallelujah. Amen. உண்மை உள்ளவர்கள், கர்த்தரை பின்பற்றுவதிலே ஆண்டவரை பிரியப்படுத்துவதிலே உண்மை உள்ளவர்களாக இருந்தால் பாலகனை பார்க்கும் பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. Hallelujah. Amen. The fourth group are the magi. Matthew chapter 2 1-11 வசனங்களிலே நாம் காண்கிற சாஸ்திரிகள். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை சாஸ்திரிகள் என்று வேதத்தில் சொல்லவில்லை, நாமே 3 என்று கற்பனை செய்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சாஸ்திரிகள் இயேசுவை சந்திக்கிறார்கள். இவர்கள் யார்? They are not simple. They can gain easy access into palace. அரண்மனைக்குள் அவர்களால் எளிதாக போக முடியும். The king will readily give them an audience. ஏரோது ராஜா அவர்களை பார்த்த உடனே அவர்களுக்கு அவர்களை வரவேற்று பேசுவான். அந்த அளவிற்கு தேவர் ஸ்பெஷல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்.
ஹலேலூயா. இயேசுவை சந்தித்த, பாலகனை சந்தித்த நான்கு பேர், the simple, the spiritual, the sincere and the special. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். எளியவர்கள், ஆவிக்குரிய நிலையில் இருந்தவர்கள், உண்மையா இருந்தவர்கள், சிறப்பானவர்கள், விசேஷித்தவர்கள். இந்த நான்கு பேரும் பாலகனை சந்திக்கிறார்கள். ஆமென். இந்த நான்கை, இதில் இரண்டு பெயர் சொல்லப்படாதவர்கள், அவர்கள் வேலைதான் சொல்லப்படுகிறது. ஷெப்பர்ட்ஸ், வாய்ஸ்மேன். ஹல்லேலூயா. ஆமென். இரண்டு பேருக்கு பெயர் சொல்லப்படுகிறது, அண்ணா சிமியோன். ஹல்லேலூயா. இந்த நான்கு பேர் பிறந்தது இயேசுவை சந்திக்கிறார்கள். மேய்ப்பர்கள் மட்டும் முதல் நாளிலே சந்திக்கிறார்கள். எட்டாம் நாளிலே சிமியோனும் பெயர் சொல்லப்பட்ட அன்னாளும் சந்திக்கிறார்கள். இரண்டு ஆண்டு கழித்து ஞானிகள் சாஸ்திரிகள் சந்திக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமே அல்லேலூயா. இதில் ஆண்டவர் சொல்ல விரும்புவது என்ன? இயேசு இந்த உலகத்தில் பிறந்தபோது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்காக அவர் பிறக்கவில்லை. பாமரருக்கும் படித்தவருக்கும், ஏழையா இருந்தாலும் சிறப்பான ஞானியாக இருந்தாலும், எல்லாருக்காக, ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இயேசு எல்லாருக்காக இந்த உலகத்திலே வந்தவர். அல்லேலூயா. ஆனால் இந்த இயேசுவை பார்க்கும் பாக்கியம் ஒரே நாளில் எல்லாருக்கும் கிடைப்பதில்லை. இந்த கூட்டத்தில் இத்தனை பேர் மேலே பேஸ்மெண்ட்ல மூன்றாம் தளத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். நாம் எல்லாரும் ஒரே நாளிலே ரட்சிக்கப்படவில்லை. சிலர் சுவிசேஷத்தை கேட்ட அன்றைக்கே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் போராடி சில வாரங்கள் கழித்து எட்டு நாட்களுக்கு பின்பு இயேசுவை பார்த்திருக்கிறார்கள். சிலர் இயேசுவை சந்திப்பதற்கு ஆண்டவர்களை பின்தொடர்ந்து வருடக்கணக்கில் ஆகி பின்பு சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்ல விரும்புகிற உண்மை, ஆண்டவர் மனிதனை சந்திக்க இந்த உலகத்திற்கு வந்தார். It can happen to you. முதல் நாளிலோ எட்டாம் நாளிலோ இரண்டு ஆண்டோ கழித்து நடக்க முடியும். அது ஆண்டவர் குறித்ததினால் அல்ல, நாம் இடம் அளிப்பதினாலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, இந்த நாள் நான் இயேசுவை சந்தித்த நாளாக இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. அந்த அனுபவம் இல்லாவிட்டால் கர்த்தர் அதை ஏற்படுத்திக் கொள்ள செய்வாராக. ஆமென். Hallelujah. The three truths that God wants us to come to grips with in this happening. நான்கு பிரிவினர் இயேசுவை பாலகனை பார்த்த இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவர் நமக்கு உணர்த்த விரும்புகிற மூன்று சத்தியங்களை கர்த்தர் இந்த காலையில் கண்டுகொள்ள செய்வாராக. Hallelujah. The first truth, the guidance of God. முதலாவது சத்தியம், ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனிடத்திற்கு, சத்தியத்திடத்திற்கு, ஆண்டவரிடத்திற்கு நாம் வர கர்த்தர் நம்மை எந்த விதங்களில் எல்லாம் நடத்துகிறார். God has diverse ways and means of guiding his people. அவருடைய பிள்ளைகளை பல்வேறு நிலையிலே ஆண்டவர் நடத்துகிறார். எப்படி நடத்தினார்? நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரதை நடத்த, ஒருவேளை தீர்மானிக்க முடியாமல், என் வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தம் எனக்கு தெரியவில்லை, எங்கே நடப்பது, எந்த காரியத்தை செய்வது தெரியவில்லை என்றால், நடத்தும் ஒரு தேவன் இருக்கிறார். There is a God who is mindful of guiding us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். எளிய மேய்ப்பரை எப்படி நடத்தினார் மேய்ப்பர்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா சொல்லும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. அந்த பகுதியை நேற்று தியானித்த போது கர்த்தர் இவர்களுக்குத்தான் முதலாவது தரிசனமாயிருக்கிறார். The message was given to them, the first ones to receive the message. They were very simple, illiterate, but privileged to receive it first. அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஏன் இவங்களுக்கு இந்த செய்தி வந்துச்சு முதல்ல வந்தது? Why? They were able to get it first. Amen. என்னக்கா யோசிச்சிருக்கீங்களா? கர்த்தர் கிறிஸ்து ஏன் என்று சொல்கிறேன், இவர்கள் மட்டும்தான் விழித்திருந்தார்கள், மற்ற எல்லாரும் தூங்கிட்டாங்க. வேதத்தில் காண்கிறோம், அன்று ராத்திரியிலே அவர்கள் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். They were awake, they were alert. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோக தேவன் செய்தியை கொடுக்க விரும்பின போது அரை தூக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு கொடுக்க விரும்பவில்லை. தெளிவோடு விழிப்பாக சிந்தை, மனது, மூளை நன்றாக வேலை செய்கிற நிலையில் இருந்தால் they will get the complete message with no mix up.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அவர்கள் எளிதாய் தெரிந்து கொள்வார் என்று அறிந்து விழித்திருந்தவர்களுக்கு கர்த்தர் செய்தியை முதலாவது கொடுத்தார். பட் ஹவ் காட் கைடட் தெம், அவர்களுக்கு செய்தியை கொடுத்த போது 9வது வசனத்திலே மகிமை பிரகாஷ், தேர் வாஸ் எ பிரில்லியன்ஸ் ஆஃப் காட்ஸ் க்ளோரி. அது மட்டுமல்ல, தேர் வாஸ் சம்திங் காட் தேர் அட்டென்ஷன். அவள் காது கேட்க செய்தி கிளியராக வந்தது. அதோடு நிற்காமல் 12-14 வசனத்திலே 13 வசனத்திலே தேர் வாஸ் தி ஏஞ்சலிக் கோரஸ் choir, பரம சேனையின் திரள் தோன்றி நேர்த்தியான ஒரு பாடலை பாடுகிறது. கண்ணுக்கு தெரிகிற, காதுக்கு கேட்கிற, பகட்டான பளிச்சென்ற முறையிலே கர்த்தர் அவர்களை நடத்தினார். They were simple, always the simple get the spectacular guidance of God. Amen. Hallelujah. எளிமையாய் இருப்பவர்களுக்கு தேவனுடைய நடத்துதல் பிரகாசமாகவும் மேன்மையாகவும் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். Israelites were shepherds, brickmakers, அவர்கள் மேய்ப்பர்கள், செங்கல் அறுப்பவர்கள். இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் வழி நடத்த வேண்டும். யாத்திராகமம் 13 அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக, ஆண்டவர் பகலிலே மேக ஸ்தம்பத்தை, இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்து கர்த்தர் அவர்களை நடத்துகிறார். அல்லேலூயா சொல்லும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சில நேரத்தில் நம்மை நடத்துகிற விதம் நாம் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். திடீரென்று ஒரு தரிசனத்தை தருவார். திடீரென்று there will be a revelation. Suddenly there will be a vision from God or a unique dream from God. God will clearly speak through visions, dreams. Hallelujah. But not always, not to everyone. Hallelujah. Amen. எல்லாருக்கும் அல்ல, ஆனால் இன்றைக்கும் கர்த்தர் தரிசனங்கள் மூலமாய், சொப்பனங்கள் மூலமாய் நேரடியாக பேசுகிறார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். தி செகண்ட் வே, இரண்டாவது ஆண்டவர் நடத்துவது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:27 வசனத்திலே கர்த்தருக்கு மகிமை உண்டாவிடாக, ஆண்டவர் சிமியோன் என்கிற மனிதனை நடத்துகிறார். வேதம் சொல்கிறது ஆவியின் ஏவுதலினாலே அந்த இடத்திற்கு வந்தான். சில எல்லா நேரத்திலும் சொப்பனம் தரமாட்டார், தரிசனம் தரமாட்டார், பிரகாசமான அனுபவங்களை நேரடி தெய்வீக சந்திப்பு பர்சனல் என்கவுண்டர் அது இல்லாது இருக்கும். பட் காட் ஸ்டில் லீட்ஸ் ஹிஸ் பீப்பிள். எப்படி நடத்துவார்? ஹல்லேலூயா. அவனை பரிசுத்த ஆவியானவர் ஏவினார். ஏன் ஏவினார் தெரியுமா? அதற்கு முந்தின வசனத்திற்கு முன்னால் சொல்லியிருக்கிறது, அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். When we acknowledge the presence, the indwelling presence of the Holy Spirit and the working of the Spirit of God in our lives, வாழ்க்கையிலே கிரியை செய்ய தேவனுடைய ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார் என்கிற விசுவாச அனுபவத்தோடு நாம் இருந்தால், then the Spirit of God will nudge us, prompt us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் நம்மை ஏவுவார். அல்லேலூயா. இன்றைக்கும் தீர்மானிக்க தெரியாதிருந்தால் தரிசனத்திற்காக காத்திருக்க வேண்டாம், தீர்க்க தரிசனத்திற்காகவும் காத்திருக்க வேண்டாம். உள்ளே இருக்கும் ஆவியானவர் நம்மை ஏவி நடத்த வல்லமை உள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 8:26 29 வசனங்களிலே சமாரியா பட்டணத்திலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான். பெருங்கூட்டம் ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் வருகிறார்கள். அந்த நேரத்தில் இந்த ஸ்பிரிட் ஆஃப் காட் ப்ராம்ஸ் ஃபிலிப் to go to wilderness, vanandrathukku po endru aaviyanavar avanai yevugirar. Andha yevudalukku keelpadindu pogiran. Angu pona pinbu marubadiyum 29th avasanathile God, the Spirit of God prompts him, there is a chariot coming, go join the chariot, ravathai seindugol endru katha avanai prompt pannugirar. Hallelujah. Amen. Aaviyanavarin yevudalukku avan keelpadindadanale முதல் நூற்றாண்டிலேயே ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு இயேசுவின் சுவிசேஷம் செல்ல முடிந்தது. இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஆராதிக்க வந்திருக்கிற, உட்கார்ந்திருக்கிற இடத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து ஆவியானவர் நம்மை ஏவி நடத்த முடியும். Acts 21:4 அப்போஸ்தலனாகிய பவுல்
எருசலேமுக்கு போகும்படி நினைக்கிறார். அந்த நேரத்தில் சபையில் இருந்த சிலருக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுகிறார். ஆவியின் ஏவுதலினாலே பவுலுக்கு போகாதிருக்கும்படி சொன்னார்கள். அல்லேலூயா, ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அவன் வாசலிலே தட்டும் சத்தம் கேட்கிறது. Acts chapter 11 12 11 12 தத்தம் கேட்கும்போது ஜெபித்துக் கொண்டிருக்கிற பேதுருவுக்கு the spirit of God prompts him, go open the door and follow them. நீ அவர்களுக்கு பின்னால் போவாயாக என்று கர்த்தர் பேசுகிறார். இந்த கால வேளையிலும் தேவ செய்தியை கேட்கும்போது ஆவியானவர் நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவாராக. That is the second method of God's guidance. மூன்றாவது எப்படி நடத்துவார்? The sincere. அன்னாள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. அன்னாளை எப்படி நடத்தினார்? 38 வசனம், அவளும் அந்த நேரத்திலே வந்து நின்றாள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நடத்துதல் எப்படி இருக்கும்? மேய்ப்பருக்கு சொன்னார், அங்கே போய் பாருங்கள், பெத்லகேமுக்கு. ஆமென். சிமியோனுக்கு சொன்னார், ஆலயத்திற்கு போய் என்று. அன்னாளுக்கு அங்கே போய் இங்கே போன்னு சொல்லல, அவள் இருந்த இடத்திலே பாலகனை கொண்டு வந்துட்டார். Amen. That is the third guidance of God. You know how God will guide you? எப்படி நடத்துவார் தெரியுமா? சில நேரத்தில் நமக்கு தேவையானதையும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தீர்மானித்திருப்பதையும் ஆண்டவர் நாம் தேடி போகாமல் நாம் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர அவரே கொண்டு வருவார். God will perfectly time it. அல்லேலூயா. நீங்கள் நினைத்திருக்க மாட்டீர்கள், அன்னால் நினைக்கவில்லை, எதிர்பார்க்கவும் இல்லை, ஆனால் நினையாததை God timed it so well. She was there when Jesus was brought in. அல்லேலூயா. ஆமென். கரங்களை உயர்த்தி, எனக்கு அப்படி தந்த அவ்வளவு நல்லா இருக்கும் ஆண்டவரே, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நடத்தினால் எவ்வளவு நல்லமா இருக்கும் ஆண்டவரே. தாவீது அங்கு போயிருந்தான். ஏன் போனான்? அப்பா சொன்னார், அண்ணன்மாரை பற்றிய செய்தியை கொண்டு வா என்றார். So he was there because of his father's bidding. தகப்பன் சொன்னதனால அந்த இடத்துக்கு போயிருந்தார். 1 Samuel 17:23. இவன் போய் நிற்கிறான், அந்த நேரத்தில் கோலியாத் வருகிறான். அல்லேலூயா. தாவீதுக்கு தெரியாது. ஆமென். ஆனால் God has timed it so well. இவன் போய் நிற்க, கோலியாத் வந்து நிற்க, இவனை கொல்லுகிறவனுக்கு என்ன கிடைக்கும் என்கிற வைராக்கியம் தாவீதுக்குள் வர, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனை பயன்படுத்தி கோலியாத்தை கர்த்தர் வீழ்த்துகிறார். தாவீது அங்கீகரிக்கப்படுவதற்கு அது ஆரம்பமாக கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தரிசனம் காட்டவில்லை, ஆவியினால் ஏவவும் இல்லை, வேலை நிமித்தம் சென்ற இடத்திலே தேவன் தம்முடைய தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறார். தேடி செல்லாமல் நாடி வரும்படி செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்பினால் ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். ஜெனசிஸ் 43 40 அதிகாரம் ஆதியாகமம் 3 வசனம், அநியாயமாய் யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு தெரியாது, அவன் வாழ்க்கையின் விரிவு வாசலை திறப்பதற்கு தேவையான ஒரு ஆள் அங்கே வருவார் என்று தெரியாது. ஆனால் ஆண்டவர் வேறு ரெண்டு பேரை டைம் பண்ணி பக்கத்திலே வைத்தார். அல்லேலூயா. ஆமென். அடுத்த நாள் அவர்களுக்கு அர்த்தம் சொல்ல, அந்த அர்த்தமே யோசேப்புக்கு வாசல் திறக்கப்பட வழியாக மாற கர்த்தர் டைம் பண்ணினார். அல்லேலூயா. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, உம்முடைய நடத்துதலுக்காக ஸ்தோத்திரம். The book of Esther chapter 6 verse 4. எஸ்தரின் புத்தகம் 6:4 வசனம், மொர்தெகாய் நிந்திக்கப்படுகிறான், அவனுக்கு என்று ஒரு தூக்குமேடை தயாராகிறது. ஆனால் ஆண்டவரை பாருங்கள், தூக்கம் கலைந்து என்ன என்று வாசித்து இந்த ஆளுக்கு செய்யப்பட்டதா என்று கேட்க, ஒன்றும் அவனுக்கு செய்யப்படவில்லை என்று சொன்ன உடனே செய்ய நினைக்கிறான், ஆமான் வருகிறான். ஹல்லேலூயா. ஆமென். God perfectly times. அவருடைய நடத்துதல் முன்னால் சொல்ல மாட்டார், முன்னால் தெரிவிக்க மாட்டார், ஆனால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் குறித்தது நமக்கு வரும்படி ஏற்ற வேளையில் வந்து சேர வாசலுக்கு இருக்கும் இடத்திற்கு God, hallelujah, brings it. God many times will guide us too. There are times God wants to bring it to us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். விசேஷமானவர்களாக இருந்தார்களே ஞானிகள், சாஸ்திரிகள். How did God guide them? ஆண்டவர் எப்படி அவர்களை நடத்தினார்?
எப்படி நடத்தினார் என்று சொல்கிறேன். They saw a star brilliant which has never was there before. என்றுமில்லாத பிரகாசத்தோடு ஒரு நட்சத்திரம் அவர்களுக்கு தென்பட்டது. நட்சத்திரம் செய்தி அல்ல, நட்சத்திரத்தை அவர்கள் உற்று கவனித்த போது they got the message. Hallelujah. நட்சத்திரத்தில் எழுதல யூதருக்கு ராஜான். It was a star, but it's unique brilliance. அது மற்ற நட்சத்திரங்களை பார்க்கலும் பிரகாசம் உள்ளதா இருந்த something unique about that star caught their attention. அதை பார்த்தபோது அவர்களுக்கு தெரிந்தது யூதருக்கு ராஜா கிழக்கிலே அவர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். சில நேரத்தில் ஆண்டவர் எப்படி நடத்துவார் என்று சொல்கிறேன். God will make something to get your attention. Maybe it is a situation. Maybe it's a happening. Maybe it is a crisis. Hallelujah. Amen. ஏதோ ஒன்று, ஒரு சிக்கலோ, நல்ல ஒரு சூழ்நிலையோ, நேர்த்தியான ஒரு நிகழ்வோ நம்முடைய கவனத்தை ஈர்க்க செய்வார். அதை உணர்ந்த ஆண்டவரே, ஏன் இந்த நேரத்தில் இப்படி நடக்கிறது, ஏன் இதை பார்க்க செய்தீர், என்றும் கிடைக்காத ஒன்று என் கையில இன்று கிடைத்திருக்கிறது, என்றும் நான் பார்க்காத ஒன்று இன்னும் நான் பார்க்க செய்கிறீரே, இதன் கரு எல்லாம் அல்ல, அதை நம்மை உறுத்தி கொண்டே இருந்தால் அதை யோசிக்க நேரம் எடுக்கும் போது கர்த்தர் புரிய வைப்பார். இதுதான், இதற்காகத்தான் என்று புரிய வைப்பார். That is the fourth way in which God guides us. Hallelujah. Amen. ஒன்று ராஜாக்கள் 18:41 First King 18:41 அவன் காதிலே ஒரு பெரும் சத்தம் கேட்கிறது. உடனே எலியா சொல்கிறான், பெரும் மலையின் இறைச்சலின் சத்தம் என் காதுகளில் கேட்கிறது. I got the message. 3 ஆண்டுகளாக மழை இல்லை, இப்பொழுது வர இருக்கிறது. ராஜாவே, ரதத்தை பூட்டி சீக்கிரமாக செல்லும். He got the message. Hallelujah. Hallelujah. கடந்த வாரங்களிலே உங்கள் வாழ்க்கையில் சந்திக்காத காரியத்தை, நீங்கள் நினைத்திராத ஒன்றை உங்கள் மனதின் கவனத்தை திருப்ப கர்த்தர் பார்க்க செய்திருந்தால் அதை குறித்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து பாருங்கள். God will help you to get the message. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Acts chapter 16 verses 9 and 10 16:9-10 அவனுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அவனுக்கு புரியவில்லை. மக்கதோனியா தேசத்தை சேர்ந்த உடையிலே ஒரு மனிதன் வந்து நிற்கிறான். தென் ஆவியிலே நிறைந்து ஜெபித்து அவன் புரிந்து கொள்கிறான், கர்த்தர் என்னை மக்கதோனியாவிற்கு ஊழியத்திற்கு அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். பகட்டாக பளிச்சென்று நேரடியாக தெளிவாக பேசுவார், இல்லாவிட்டால் ஆவியினாலே ஏவுவார், அதுவும் இல்லாவிட்டால் நாம் இருந்த இடத்திற்கு அது வரும்படி கொண்டு வருவார், இல்லாவிட்டால் கவனத்தை ஈர்த்து நேரம் எடுத்து கவனித்தால் செய்தியை புரிய வைப்பார். இந்த 4 விதங்களிலே கர்த்தர் நடத்துகிறார். இன்னும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நட்சத்திரத்தை பார்த்து வருகிறார்கள். எருசலேமுக்கு வந்தவுடனே மனம் தடுமாறுகிறது. அரண்மனையில் இருப்பாரோ என்று நினைக்கிறார்கள். உள்ளே போகிறார்கள், குழப்பத்திற்கு காரணமானார்கள். கடைசியில வழி தெரிய வேண்டும். எங்கே வருகிறார்கள்? 5-6 வசனங்களிலே தீர்க்க தரிசன புத்தகத்தை புரட்டி பெத்லகேமிலே பிறப்பார் என்று தெரிந்து கொள்கிறார்கள். Do you know how God guides? ஆண்டவர் நம்மை நடத்துகிற 5வது விதம். ஒன்றுமே இல்லை, தரிசனமும் கிடைக்கல, சொப்பனமும் கிடைக்கல, ஆண்டவரும் கொண்டு வரல, ஆவியிலும் ஏவுதல் இல்லை, கர்த்தர் எதையும் முக்கியமாக நடத்தி காண்பிக்கவில்லை என்றால் நம்மை நடத்துவதற்கு தான் கையிலே வேதத்தை தந்திருக்கிறார். இந்த வேத வசனத்தை புரட்டி பார்க்கும் போது தெளிவாக திட்டமாக அந்த பாதையை கர்த்தருடைய நடத்துதலை கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்வார். கரங்களை உயர்த்தி இந்த 5 விதங்களில் நீர் எங்களை நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருப்பதனாலே help us Lord not to miss your guidance when you will choose the particular way of guiding us. எங்களை நடத்துவதற்கென்று ஆண்டவர் ஒரு குறிப்பிட்டதை செய்யும் போது நாங்கள் அதை இழந்து விடாதிருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆமென். The second truth, நாம் கவனிக்க வேண்டிய இந்த நிகழ்ச்சியிலே 4 பிரிவினர் சந்திக்கிறார்கள். ஆண்டவர் வலியுறுத்த விரும்புகிற 2வது முக்கிய செய்தி, How they responded. ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், கர்த்தர் குறிப்பிடுகிறார், கர்த்தர் தெரியப்படுத்துகிறார். The question will be, How will I respond? Rightly respond. ஆண்டவர் காண்பிக்கும் போது எப்படி அதற்கு என்னுடைய கிரியை இருக்கும் என்பதை காண கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென்.
முதலாவது மேய்ப்பர்களை குறித்து இரண்டாம் அதிகாரம் லூக்கா 2:15-16 வசனங்களிலே காண்கிறோம். அவர்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணினார்கள்? 15 வசனம் சொல்கிறது, தூதர்கள் போன உடனே மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம், வாருங்கள் என்றார்கள். எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க தெரியுமா? They did not discuss about it. They simply decided. Hallelujah. இவ்வளவு பிரகாசம், மேய்ப்பர்கள் பிரகாசம், செய்தி என்ன? அல்ல, உடனே பெத்லகேமுக்கு போக சொன்னார்கள். சொன்னதை பார்க்க போவோம். ஆண்டவர் hear from God. இந்த கூட்டத்திலோ, வேதத்தை வாசிக்கும் போதோ, எந்த சூழ்நிலையிலோ, இந்த 5 விதங்களில் ஒன்றில் கர்த்தர் உங்களோடு பேசும்போது never discuss, simply decide to obey. Hallelujah. விவாதிக்க வேண்டாம், ஆராய்ந்து பார்க்க வேண்டாம். ஆண்டவரே, உடனே கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன். அடுத்த வார்த்தை 16 வசனம் சொல்கிறது, தீவிரமாய், with all haste. Hallelujah. ஆண்டவர் ஒன்றை சொல்லி நமக்கு காண்பித்துட்டார்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, they were simple but they are model. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் காண்பித்த உடனே, தீர்மானித்த உடனே, ஒரு நாளைக்கு கூட தள்ளி போடாமல் தீவிரமாக அதை இனாக்ட் பண்ண துவங்கினார்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானம் செய்ய கேட்கிறேன். ஆண்டவரே, நீர் பேசும்போது உடனே தீர்மானிப்பேன், தீர்மானித்ததை தாமதம் இல்லாமல் நிறைவேற்றுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜான் சாப்டர் 4:28, 4:28, ஆண்டவர் அவளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சமாரிய ஸ்திரீயின் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வந்தது. மாற்றம் வந்த உடனே the speed with which she acted. ஹல்லேலூயா. எவ்வளவு வேகமா, இவர் தான் மேசியா என்று அவளுக்கு புரிந்து கொண்டது. என்ன செய்தாளாம்? தான் எதுக்காக அங்க வந்தேன், தண்ணி கெடுக்க குடத்தை கொண்டு வந்தாள். வேலையையும் கொண்டு வந்ததையும் அதே இடத்தில் வைத்து விட்டு, இதை தூக்கிட்டே போனா என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் வைத்து விட்டு, the message gripped her so much. ஆண்டவருடைய வார்த்தை அவளுடைய வாழ்க்கை அவ்வளவாய் பற்றினதினாலே, வேறு எதுவும் ப்ரையாரிட்டி அல்ல, கர்த்தருடைய வார்த்தை ஒன்றுதான் அவளுக்கு முக்கியமானது. She forgot the why she came, left that part, rush to the town. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நம் உள்ளத்தில் ஒரு தீர்மானத்தை கர்த்தர் தருவாராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய என் வாழ்க்கையிலே ஒரு தீவிரம் இருக்க, தீவிரம்னா இப்ப தீவிரவாதி இல்லை, ஒரு வேகம் இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அதோடு 17 வசனத்திலே காண்கிறோம், அந்த பிள்ளையை குறித்து, how did they respond? பிள்ளையை குறித்து சொல்லப்பட்ட செய்தியை சொன்னார்கள் இல்லை, they proclaim, பிரசித்தம் பண்ணினார்கள். ஆமென். போகிற இடத்துல எல்லாம் சொல்லிக் கொண்டே போனார்கள். தெரிந்த ஆளுக்கு சொன்னார்கள் அல்ல, they proclaimed it. Hallelujah. ஆண்டவர் நம்மோடு பேசுவார் என்றால், நம்முடைய வாழ்க்கையை மாற்ற தேவன் தம்முடைய கிருபையை நமக்கு புரிய வைப்பார் என்றால், ஆண்டவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த மேய்ப்பர்களுக்கு தூதர்கள், நீங்கள் போய் சொல்லுங்கள் என்று சொல்லவே இல்லை. ஆமென். They were not commissioned or commanded to tell. Still they did. Hallelujah. Amen. அவர்கள் செய்தார்களே. Hallelujah. Amen. பிரசித்தம் பண்ணினார்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையில இந்த கிறிஸ்துமஸ் நாளில் இதுவரைக்கும் செய்திராவிட்டால் நான் இப்படி உமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஐயா, என் வாழ்க்கை மாறுவதற்கு காரணமாயிருந்த இயேசுவின் வல்லமையை குறித்து போகிற வருகிற இடங்களில் எல்லாம் I will broadcast it, oh God. Proclaim it, oh God. ஆண்டவரே, நான் அதை பிரசித்தம் பண்ண. ஏன் இவர்கள் பிரசித்தம் சொல்லவில்லையே, சொல்லுங்கள் என்று சொல்லவில்லையே? அப்படி இருந்தும் why did they proclaim it? ஏன் பிரசித்தம் பண்ணினார்கள்? ஏன் என்று சொல்கிறேன். வேதம் சொல்கிறது, சொல்லப்பட்டதை கேட்டு வந்து பார்க்கிறார்கள். வார்த்தை கதை அல்ல, நிஜம் என்று கண்டுகொண்டார்கள். அல்லேலூயா. It was not a myth. It's not a mystery. It's a reality. The message is real. செய்தி நிஜம் என்பதை கண்ணார கண்டார்கள். அல்லேலூயா.
Hallelujah. When you have experienced the reality of the power, presence and the might of God's word, you cannot be quiet. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. இவர்கள் சொன்னதற்கு காரணத்தை சொல்கிறேன். தேவதூதன் இவர்களுக்கு சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னான், இதோ எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கும் 200 மேலான நாடுகளுக்கு தேவையான செய்தியை கூடி வந்திருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன். அவர்களுக்கு புரிந்தது, முழு உலகத்திற்கும் தேவையான செய்தியை எளிய எங்களை நம்பி எங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் போய் பார்த்தோம், அது நிஜம் என்று கண்டோம். இந்த செய்தி உண்மையான செய்தி. ஆகவே எங்களுக்கு கிடைத்தது முழு உலகத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்று நம்பி தூதர்களிடத்திலே கொடுக்காமல் எங்களிடத்திலே கொடுத்தபடியால் we are responsible to broadcast it. Hallelujah. Amen. The first response, ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே கிரியை செய்து தம்மை வெளிப்படுத்தி அவருடைய நடத்துதலை புரிய வைக்கும் போது அவர் first response, நம்முடைய முதல் கிரியை எப்படி இருக்கணும்னா, God, I have personally experienced you. So, I am responsible for my family to come to you. For my nation to come to you. Desam, en desam, enne neer pirakka vaithire. Inna naadu umudathirukku varuvatharku. Enne nambi inna seidiye koduthirukkire aandavare. Adharku naan poruppullavan. Hallelujah. Unandhal karangalai uyarthi. கிறிஸ்துமஸ் நாளிலே ஒரு தீர்மானம் செய்ய கேட்கிறேன். நீர் என்ன முழு நேரத்துக்கு அழைக்கல, என்னை பாஸ்டரை அழைக்கல, ஆனால் இந்த தேசத்திற்கே சமாதானத்தை கொடுக்கும் இரட்சகரை குறித்த செய்தியை நான் அனுபவிக்க எனக்கு உதவி செய்திருக்கிறேன். I know the reality of Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அதை அனுபவித்த நான் இந்த தேசம் இயேசுவை காண்பதற்கு நான் பொறுப்பான விசுவாசியாக நடந்து கொள்வேன். First response is to be responsible. Hallelujah. Amen. Amen. இதுவரை சொல்லாவிட்டால் ஒவ்வொரு நாளும் இயேசுவை குறித்து இருக்கிற போகிற இடங்களிலே அறிவிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. Amen. அதோடு அவர்கள் இருக்கவில்லை. 26 வசனம், verse 20, மேய்ப்பர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்டதன்படியே கண்ட எல்லாவற்றுக்காக தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு துதித்துக் கொண்டு திரும்பி, ஹல்லேலூயா, அறிவித்ததோடு நிறுத்தல, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே, வரும் வார்த்தையாக இல்லாமல் எங்கள் வாழ்க்கையின் சாட்சியாக இதை சொல்ல எங்களை மாற்றின கிருபைக்காக உமக்கு மகிமை என்று கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டு திரும்பி போய், எங்க போனாங்க திரும்பி, எந்த வேலையை விட்டு வந்தாங்களோ அந்த வேலைக்கே போயிட்டாங்க. உற்சாகத்தில் ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் டைமுக்கு வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாங்க. ஆமென். ஹல்லேலூயா. Amen. If you are responsible, ஆண்டவர் விரும்புவது, ஆண்டவரே நீர் எந்த இடத்தில் எந்த சூழ்நிலையிலே வைத்திருக்கிறீரோ அந்த இடத்தில் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க என்னை ஒப்படைக்கிறேன் கர்த்தாவே. I will be responsible. அவர்கள் திரும்பி போனார்கள். அல்லேலூயா. The second response. இரண்டாவது, எப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவருடைய தரிசனமும் வெளிப்படுத்தலும் கிடைத்தபோது அவர்கள் கிரியை செய்தார்கள். Luke chapter 2, 28. சிமியோன் அவரை தன் கரங்களில் ஏந்தி தேவனை ஸ்தோத்தரித்தார். Be responsible. Second, be thankful. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆமென். சிமியோன் செய்தது, ஆண்டவரே எனக்கு நீர் ஒரு வாக்கு பண்ணினீர், அந்த வாக்கு நிறைவேறுவதற்கு முன்பு நான் மரிக்க இடம் கொடுக்கவில்லை. இயேசு பாலகனை, மேசியாவை என் கைகளில் ஏந்த எனக்கு பாக்கியம் தந்தீரே. இந்த பாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்தரிக்கும்படி கேட்கிறேன். கீழ்த்தளத்தில் இருந்தாலும் 3வது மாடியில் இருந்தாலும் கரங்களை உயர்த்தி, எத்தனையோ பேர் என்னோடு படித்தவர்கள், என்னோடு வளர்ந்தவர்கள், வேலை பார்க்கிறவர்கள், அவர்களுக்கு இல்லாத ரட்சிப்பின் சந்தோஷத்தை, அவர்களுக்கு இல்லாத தேவ கிருபையை ஜெபித்து உம்மிடத்தில் பதிலை பெற்றுக்கொள்ளும் அந்த சலாக்கிய அனுபவத்தை எனக்கு நீர் தந்தீரே. I will always be thankful. Whatever I say, anything that I do, நான் பேசுவதெல்லாம் செய்வதெல்லாம் நான் உமக்கு நன்றியாய் இருக்கிறேன் என்பதை விளங்க பண்ணுவதாக. Simeon thanked God.
அல்லேலூயா, ஆமென். அதோடு சேர்ந்து அவன் ஒரு ஜபம் பண்ணுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He makes a prayer. The prayer is not his own words. He simply quotes from prophet Isaiah. ஒரு ஜபத்திலே சொந்த வார்த்தையால் ஜபிக்காமல் ஏசாயாவில் இருந்து சொல்லி ஜபிக்கிறான். அல்லேலூயா, ஆமென். அதை கேட்டபோது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். அடுத்த வசனம் 33 வசனம் சொல்கிறது, அவரை குறித்து சொல்லப்பட்டதை யோசேப்பு மறி அவன் பண்ணினது ஜபம். வசனத்தை சொல்லி ஜபித்தான், ஆனால் கேட்டவர்களுக்கோ இயேசுவை பற்றி இவன் சொல்லுகிறான் என்று புரிந்து கொண்டார்கள். If you are thankful, ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் நாம் என்ன செய்வோம் தெரியுமா? இயேசுவை பற்றி சொல்லுவோம். சொந்த கதையை அல்ல, வேதத்தில் இயேசுவை பற்றி சொல்லி இருப்பதை பிறருக்கு சொல்லுவோம். அல்லேலூயா, ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி, அப்பா, if I have anything to say about Jesus, let it be what the scripture says about Jesus. இயேசுவை குறித்து வேதம் சொல்வதை நானும் சொல்ல கர்த்தர் கிருபை தாரும். சிமியோன் இதை செய்யத்தான் ஆலயத்துக்கு வந்தான். கவனித்து கேளுங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக ஆலயத்திற்கு ஏவுதலினாலே வருகிற பார்த்த உடனே, but God made him to do what he never expected to do. இன்று காலையிலே, இன்று மட்டுமல்ல என்றும் இயேசுவுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்தால் நீங்கள் நினைத்ததற்கு மேலாக கர்த்தர் உங்களை உபயோகிப்பார். அன்றைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். Verse 34, 34 வசனத்திலே சிமியோன் யோசேப்பையும் மரியாளையும் ஆசீர்வதிக்கிறான். அல்லேலூயா, அதற்காக வரவே இல்லை, நன்றி சொல்லத்தான் வந்தான். கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்க, கர்த்தர் கிருபை தருவாராக. If you are grateful to God, God has plans to use you to bless others. தேவனுக்கு நன்றியாக இருந்தால் உங்களுக்கே தெரியாது, உங்களை பயன்படுத்தி பலரை ஆண்டவர் ஆசீர்வதிக்க திட்டம் வைத்திருக்கிறார். அன்றைக்கு அவன் ஆசீர்வதித்தது யாரை? அன்றைக்கு இருந்த 2 VIP-ஐ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென். Because of Jesus, Joseph and Mary were VIPs. நீங்கள் நினைக்கலாம் சாதாரண ஆளு என நினைக்கலாம், ஆனால் நன்றி உள்ள வாழ்க்கை ஆண்டவருக்கு செய்தால் உங்களை பயன்படுத்தி உங்கள் அதிகாரியை ஆசீர்வதிக்க கர்த்தர் உபயோகிப்பார். உங்களை பயன்படுத்தி உங்களை விட மேலானவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க God has plans. If only we are grateful. ஆமென். அதோடு நிறுத்தினாரா? இல்லை. 34-35 வசனங்களை பார்த்தால், God makes Simeon to prophesy about Jesus and Mary. Hallelujah. Amen. Hallelujah. Amen. இதுவரைக்கும் இவன் தீர்க்க தரிசனம் சொன்னதே கிடையாது. ஆவியானவர் இருந்தார். He has never prophesied till. ஆனால் கர்த்தருக்கு நன்றியா இருந்த போது ஏற்ற வேளையிலே மறைந்திருக்கிற வரங்களும் கிருபைகளும் வெளியே வந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வார். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை செய்வாராக. இங்கு வந்தது ஆராதிப்பதற்கு, இங்கு வந்தது நன்றி சொல்வதற்கு. நன்றி உள்ளதேயத்தை காத்து கொண்டால் உங்களை ஆசீர்வாதமாக்குவாராக. உங்களிலிருந்து வரங்கள் வெளிப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். ஹலேலூயா. அன்னாள் என்ன செய்தார்? 2:38 வசனம், How did she respond? அவள் இயேசு பாலகனை பார்த்த உடனே வேதம் சொல்கிறது, She simply glorified, adored God. கர்த்தரை அவள் புகழ்ந்தாள். ஹலேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தரை அவள் புகழ்ந்தது மட்டுமல்ல, அடுத்த வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். ஆமென். ஒரு குரூப் இருந்துச்சுங்க அங்க ஊர்ல, ஒரு குரூப் இருந்துச்சு. அந்த குரூப் என்ன? எல்லாருமே மேசியா எப்போ வருவார் என்று காத்து கொண்டிருந்த குரூப். அந்த குரூப்ல இந்த அம்மா ஒரு மெம்பர். ஹலலூயா, ஆமென். இயேசு பாலகனை பார்த்த உடனே, ஹலலூயா, ஆமென். கவனித்து கேளுங்க, பார்த்த உடனே அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாருக்கும் அவரை குறித்து பேசினார். ஒரு ஆள்கிட்ட சொன்னா அப்படியே எல்லார்ட்டும் பரவட்டும் என்று நினைக்கவில்லை. தட் ஷோஸ்
She was committed to the group where God kept her. First response, be responsible. Second response, be grateful. Moonthavadhu response, be committed to the group God has placed you. Be committed to the family God has kept you. Be committed to the company God has placed you. Be committed to the congregation God has kept you. Hallelujah. இந்த ஒரு ஆளுக்கு தான் வேதம் சொல்கிறது எல்லாருக்கும் சொன்னாள் என்று. மேய்ப்பர்கள் எல்லாருக்கும் சொல்லவில்லை, சிமியோனும் எல்லாருக்கும் சொல்லவில்லை, பட் ஓன்லி அண்ணா ஸ்போக் டு எவ்ரிவன். கிறிஸ்துமஸ் நாளிலே இன்னொரு ஆசை உள்ளத்திலே தீர்மானத்தை தருவாராக. நீர் என்னை ஒரு குடும்பத்தில் வைத்திருந்தால், ஒரு கம்பெனியில் வைத்திருந்தால், ஒரு சபையில் அங்கமாக வைத்திருந்தால், அங்க இருக்கிற எல்லாருக்கும் என்னை ஆசை வரமாக வைப்பீராக, எல்லாருக்கும் என்னை பக்தி விருத்தி உண்டாக்க வைப்பீராக. எனக்கு பிடித்தமான தெரிந்த சிலருக்கு இல்லாண்டவரே, அந்த குரூப் முழுவதற்கும் நான் பிரயோஜனமாக இருக்க கர்த்தருடைய கரசிலே சமூகத்திலே கரங்களை உயர்த்தி அப்படி ஒரு தீர்மானம் செய்ய கேட்கிறேன். Lord, on this Christmas day, I pray that Jesus will give me to have the right response whereby I will be a blessing to every member in the group God has placed me. அந்த எல்லாருக்கும் இயேசுவை குறித்து என்ன சொன்னாலாம், இவ யாரு, Who is she? A prophetess. தீர்க்க தரிசினி. ஆமென். எல்லாருக்கும் போய் தீர்க்க தரிசனம் சொல்லல, எல்லாருக்கும் பேசினாள். ஆமென், ஆமென். When you are committed, நாம் அர்ப்பணம் உள்ளவர்களாக இருந்தால், we will not be depending on the grace and the gifts that we have, but we will depend on the grace that we have received. Hallelujah. நமக்கு இருக்கும் வரங்களை சார்ந்திருக்க மாட்டோம், நமக்கு கிடைத்த கிருபையை பற்றி கொண்டிருக்க எல்லாரை போல நானும் ஒரு ஆள் தான் என்று பேச கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. மத்தேயு 2:11, சாஸ்திரிகள் எப்படி, ஹல்லேலூயா, how did they respond when they got the revelation of the truth, எப்படி செய்தார்கள். மத்தேயு 2:11, 2:11, அவங்க ரெஸ்பான்ஸ் என்ன, அவங்க யார்கிட்டையும் போய் சொல்லலை. ஏன் சொல்லலை, சொல்லக்கூடாதுன்னு தேவதூதன் சொல்லிவிட்டான். Why did the angel tell them not to tell? Hallelujah. Amen. Because all the rest came to see the Savior. These came to see the King. இவர்கள் ஞானிகள், ராஜாவை பார்க்க வந்தார்கள். இயேசு ராஜாவாக இந்த உலகத்திற்கு வந்த பிறகு இயேசுவை குறித்து சொல்ல அவசியம் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். So they did not tell about Jesus, the baby. Instead, how did they respond? என்ன செய்தார்கள்? இரண்டை செய்தார்கள். They worshipped him and they offered to him. அவரை பணிந்து கொண்டார்கள், அவருக்கு காணிக்கைகளை படைத்தார்கள். அல்லேலூயா. ஆமென். முதல்ல என்ன செஞ்சாங்க, வசனத்தை பார்த்துருக்கீங்களா, முதல்ல காணிக்கை படைக்கல, அவரை பணிந்து கொண்டு பிறகுதான் படைச்சாங்க. நம்ம கொடுக்கறதுல திருப்தி ஆயிரும். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி இல்லை, ஆண்டவருக்கு சத்தியத்தை அறியும் போது, தேவன் நம்மை நடத்துவதை உணரும் போது, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ரெஸ்பான்ஸ், எனக்கு என்னை ஆராதிப்பாயாக, எனக்கு படைப்பாயாக. ஏன் ஆராதிக்க மட்டும் சொன்னார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் தான் கடைசியாக பாலகனை பார்க்க வருகிறார்கள். அல்லேலூயா. ஆமென். இன்று நீங்களும் நானும் இயேசுவை குறித்து சொல்லலாம், ஒரு நாள் வருகிறது, அன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் அவருடைய சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு வெளிப்படுத்தல் 4:5 பார்க்கிறோம், நமக்கு ஒரே ஒரு வேலைதான், ராப்பகலாக அவரை ஆராதிப்பது. அல்லேலூயா. ஆமென். இயேசு பிறந்தது அருகில் இருந்த மேய்ப்பரை வர வைக்க மட்டுமல்ல, கடைசி வரை, இறுதி வரை அவருக்கு ஆராதனை செய்ய, நித்தியத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். இந்த காணிக்கை படைத்தார்களே, இதை எங்கே கொண்டு, எங்கே எங்கே வாங்கினார்கள்? 2 வருஷம் டிராவல் பண்றாங்க, எங்க வாங்கினாங்க?
என்றைக்கு அவரை பார்க்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அன்றைக்கே ரெடி ஆயிட்டாங்க. இன்றைக்கு இயேசு வந்தால் வெறும் கையாய் போய் நிற்போம் பலர், அவருக்காக ஒன்றும் செய்யாததுனாலே. ஆனால் அவர்கள் அப்படி அல்ல, என்றைக்கு செய்தி கிடைத்ததோ அன்றைக்கே டிசைட் பண்ணிட்டாங்க, நாங்கள் வெறும் கையோடு அவரை போய் பார்க்க மாட்டோம். ஏதாவது ராஜாதி ராஜாவுக்கு எங்கள் வாழ்க்கையிலே காணிக்கையாக கொடுப்போம் என்று they prepared when they started. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவடா. இதுவரை செய்திருக்காவிட்டால் இந்த கிறிஸ்துமஸ் நீங்கள் மறக்காத கிறிஸ்துமஸ் ஆயிருக்க. ஆண்டவரே, வெறும் கையோடு நான் வரக்கூடாது ஐயா, எந்த நேரத்தில் உம்மை சந்திக்க நேர்ந்தாலும் I must have some gifts to offer to my King of Kings. Hallelujah. Make a sincere prayer. நான் வெறும் கை ஆயத்தப்படுத்துகிறேன் ஆண்டவரே. Hallelujah. Amen. தேவனுடைய நடத்துதல் ஐந்து விதம். நாம் கொடுக்கும் பிரதிக்கிரியை நான்கு பார்த்தோம். மூன்றாவது ஒரு உண்மை, God will definitely reward your right response. நாம் சரியாக ஆண்டவருடைய ஆவியானவரின் வார்த்தைக்கு, கிரியைக்கு, ஏவுதலுக்கு, சொல்லுக்கு, தரிசனத்திற்கு, வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் பலன் தராமல் சும்மா இருப்பது இல்லை. ஆமென். ஆண்டவர் எப்படி பிரதிபலன் கொடுக்கிறார் என்று சொல்கிறேன். முதலாவது சாஸ்திரிகளை பார்க்கிறோம். வரிசைப்படி இவர்கள் தான் கடைசியிலே வந்தவர்கள் இல்லையா? ரெண்டு வருடம் கழித்து வந்தவர்கள். ஆமென் ஆமென். வந்த ஆளு ஸ்பெஷல் ஆளு, தி ஸ்பெஷல் கேட்டகரி. ஆனால் இந்த ஸ்பெஷல் கேட்டகரினால என்ன வந்துச்சு? மற்ற ஒரு கேட்டகரினால வராத பிரச்சனை இந்த ஆட்களால் வந்துச்சு. They were confused. They landed everybody in confusion. எல்லாரும் கலங்கினார்கள். எருசலேம் நகரத்தார் கலங்கினார்கள். ஏரோது கலங்கினான். கலகத்திற்கு கலக்கத்திற்கு காரணமானார்கள். ஆமேன். கலக்கத்திற்கு மட்டுமா? குழந்தைகள் பலியாவதற்கு, 2 வயது குழந்தைகள் பலியாவதற்கு மறைமுகமாக இவர்களுடைய செயல் காரணமாகிவிட்டது. இப்படி ஒரு ஆளா இருந்தா we won't mention them. உனக்கு என்னை வெளிப்படுத்தி உன்னால இவ்வளவு பிரச்சனை ஆகிவிட்டது என்று ஒதுக்கி இருப்போம். ஆனால் என் ஆண்டவர் இருக்கிறாரு, என்ன செய்தார் என்று சொல்லுகிறேன். கடைசியாக 2 வருஷம் கழித்து வந்தவர்களை புதிய ஏற்பாட்டின் முதல் பக்கங்களிலே வைத்தார். அல்லேலூயா. நாம் எழுதியிருந்த இயேசுவின் வருகை எழுதியிருந்த எப்படி எழுதியிருப்போம்? மேய்ப்பர் கதை, அன்னாள் கதை, சிமியோன் கதை எழுதிட்டு கடைசியிலே சாஸ்திரி கதை எழுதியிருப்போம். அதை என் தேவனோ பிந்தினோரை முந்தினோராக மாற்றி காண்பிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கும் அப்படித்தான் செய்கிறார். இவ்வளவு தப்பு செய்தாங்களே, இவ்வளவு தீமைக்கு கருவியா இருந்தார்களே, இவர்களை போய் ஆண்டவர் அப்படி செய்யலாமா என்றார். ஏன் செய்தார்? அவர்கள் மனதில் ஒரு சத்தியம் வெளிப்பட்ட போது அந்த சத்தியம் நிறைவேறும் வரை கடைசி வரைக்கும் விடாமல் போனார்கள். They went all the way without quitting. For that reason, God rewarded them. Hallelujah. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே மீண்டும் அழுத்தி சொல்கிறேன், ஒருவேளை எத்தனையோ தவறு செய்திருக்கலாம், எத்தனையோ பலவீனங்களுக்கு இடம் கொடுத்திருக்கலாம், வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்திருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் குறுக்கே வந்து செய்தீர்கள், இனி அப்படி செய்யாதிருங்கள் என்று அவர்களுக்கு எச்சரித்த போது சரி நாங்கள் போக மாட்டோம் என்று திரும்பிக் கொண்டு கடைசி வரை செல்ல தீர்மானித்ததை போல இன்று இங்கே தீர்மானித்தால் கடைசியாக எவைகளில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை முன்னால் கொண்டு வந்து நிறுத்த அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். God will do that. If he did for the Magi, he can do for anybody. Amen. அல்லேலூயா. நீர் போகிற இடத்துக்கு நான் வருவேன், நீர் எங்க உட்காருகிற அங்கே இருப்பேன். மரணம் ஒன்றை தவிர வேறு ஒன்றும் பாதி வழியில என்னை நிறுத்தாது. I will come all the way. ரூத் சொல்கிறாள். கர்த்தர் பார்க்கிறார் இந்த உறுதியை. பார், கடைசி வரை வர உறுதியா இருந்த உடனே வரவே கூடாது மோவாபியன் என்று சொன்ன மோவாபிய ஸ்திரீயை புதிய ஏற்பாட்டின் முதல் பக்கத்திலே கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார். எனக்கு வந்திருந்தாலும் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி கடைசி வரைக்கும் கைவிடாமல் உம்மை பற்றிக்கொள்ள
இன்று எனக்கு கிருபை தருவீராக. இரண்டாவது ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். லூக்கா 2:28 சிமியோனுக்கு ஹவ் காட் ரிவார்டட் சிமியன். வேறு யாருமே இயேசுவை கையிலே ஏந்தவில்லை, இவன் ஒரு ஆள் தான் இயேசு பிள்ளையை கையிலே ஏந்துகிறான். ஆமென். The only one to hold baby Jesus in his hands. Amen. Amen. Hallelujah. Simeone, உனக்கு ஏன் அந்த வாக்கியத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும்? கர்த்தர் சொல்லுவார், அநேக ஆண்டுகளுக்கு முன்பு அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தேன், நீ இஸ்ரவேலின் மீட்பை காணும் முன்பு மரணம் அடைவதில்லை என்று சொன்னேன். அவன் அந்த வார்த்தையை விடாமல் பிடித்துக் கொண்டான். எப்படியும் கர்த்தர் சொன்னா நடத்துவார் என்று அவன் ஆவியிலே ஆயத்தமாகி அந்த வசனம் நிறைவேற காத்து கொண்டிருந்தான். கர்த்தர் கொடுத்த வார்த்தையை அவன் உறுதியாய் பற்றி கொண்டதனாலே அவன் மனுஷ ஆவியின் கரங்கள் பற்றி கொண்டது. மனுஷ கரங்கள் குமாரனை பற்றி கொள்ள கர்த்தர் வாப்பு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். That's how God can reward you also. யாரை பற்றிக்கொள்வதை பார்க்கலும் தேவனை பற்றி கொண்டால், எதை பார்க்கலும் சத்தியத்தை பற்றி கொண்டால், எதை பார்க்கலும் ஆண்டவர்களை அழைத்த நோக்கத்தை பற்றி கொண்டால், God will reward you. உங்களை யாருக்கும் கிடைக்காத இடத்திற்கு கர்த்தர் மேன்மைப்படுத்தி கொண்டு போவார். உங்கள் கரங்கள் மேன்மையானதை கர்த்தருக்காக செய்ய கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. விடவே மாட்டேன். தீர்க்கதரிசிகள் புத்திரர் சொல்லுகிறார்கள், இல்லை நான் கடைசி வரை போவேன் என்று போகிறான். விடாமல் தன் எஜமானை பிடித்து கொண்டதினாலே வேறு யாருக்கையும் அந்த சால்வையை பிடிக்க முடியல. எலிசாவின் கரங்கள் மட்டும் எலியாவின் சால்வையை பிடிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமே. 2:36 லூக்கா 2:36 God honored rewarded Anna. அண்ணாளுக்கு ஆண்டவர் பிரதிபலன் கொடுத்தார். எப்படி கொடுத்தார் என்று சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த அம்மா வாழ்க்கையிலே மிகவும் அடிபட்டவள். 7 தான் திருமண வாழ்க்கை, குழந்தைகள் இல்லை, 84 வரை விதவை. வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியினாலே நொந்து அலசடிப்பட்டு வேதனையான ஒரு வாழ்க்கை. ஆனாலும் கர்த்தருக்கு அதையெல்லாம் காரணமாக சொல்லி அவள் ஒதுங்கி போகாமல் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விடமாட்டேன் என்று உறுதியாக இருந்தபோது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் செய்ததை சொல்கிறேன். அவள் சரீரத்தில் அனுபவித்த பாடுகளுக்கு ஈடு செய்வதற்கு இந்த ஒரு ஆளைத்தான் கர்த்தர் தீர்க்கதரிசியாக ஆக்கினார். மேய்ப்பர் இல்லை. No other person was called a prophet or a prophetess. Only she was called a prophet. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினாலே, விசுவாசத்திலே உறுதியாக இருப்பதினாலே, ஒருவேளை நெருக்கங்கள் பாடுகள் இவைகளிலே மத்தியிலும் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் சில நேரத்தில் சரீர நன்மையை தராமல் இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய கிருபைகளை, ஆவிக்குரிய வரங்களை God will rightly compensate you with spiritual grace, gifts and blessings. நம்பினால் ஆமேன் சொல்லும்படி கேட்கிறேன். பவுல் கர்த்தருக்காக எவ்வளவோ அடிகள் பட்டான். வேதனைகள், சரீரத்திலே வியாதி அவனுக்கு, கண்களிலே நோய், இவை மத்தியிலும் கர்த்தருக்கு அவன் உண்மையா இருந்த போது வேறு யாரையும் பரதேசுக்கு கொண்டு போய் காமிக்கல, கள்ளனை தவிர கர்த்தர் இவனை பரதேசுக்கு கொண்டு போனார். ஆமேன். கரங்களை வைத்து ஆமேன் சொல்ல கேட்கிறேன். என் தேவன் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உங்கள் வாழ்க்கையிலும் தேவையான பிரதிபலனை கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆமென். இந்த பிரதிபலனை அடைவதற்கு what must we do? நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்பது முதலாவது நிபந்தனை மத்தேயு 2:12 Matthew 2:12. ஆமென். ராஜா ஒரு வார்த்தை சொன்னான், நீங்கள் போய் பார்த்து திரும்பி வாருங்கள். அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லி இருப்பார்கள், சரி ராஜாவே வருவோம் என்று. There was king's word and there was their own word. அவருடைய சொந்த வார்த்தை. Hallelujah. Amen. சொந்த வார்த்தை. ஏன்? அவர் எங்களுக்கு பாதை கண்டுபிடிக்க உதவி செய்தார், குழப்பத்தை நீக்கினார். So we are indebted. Hallelujah. Amen. கடமைப்பட்டிருக்கிறோம் எங்கள் நிலையிலே வார்த்தை வந்தது. அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. The first condition is the word of the Lord.
must always take priority over your own decision and the word of the king. Rajavin vaarthaiyo udavi seiya vendum. If there even if there is an emotional tie, எங்களுக்கு சகாயம் பண்ணி இருக்கிறார். உள்ளார்ந்த நிலையிலே குழப்பத்தை நீக்கி மகிழ்ச்சியை தந்தவர். Even if there is emotional tie, God's word must ride over emotional ties. God's word must always supersede your own indebtedness, human indebtedness. Hallelujah. இந்த நாளில் ஒரு தீர்மானம் செய்ய கர்த்தர் உதவி செய்வாரா? உம்முடைய வார்த்தைக்கு மேல் எந்த வார்த்தையும் வைக்க மாட்டேன் ஆண்டவரே. Luke 2:20, 2:20, எல்லாவற்றையும் பார்த்து விட்டு கடைசியாக மேய்ப்பரை குறித்த சரிதை முடிய போகிறது. அப்பொழுது ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும். அல்லேலூயா. இப்படி ஒரு கன்விக்ஷன் நமக்கு வேண்டும், இப்படி ஒரு மன நிச்சயம் நமக்கு வேணும். என்ன வேணும்? ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு வேலையை கொடுத்து, ஒரு பொறுப்பை கொடுத்து, ஒரு அழைப்பை கொடுத்து என்னை செய்ய வைக்கும் போது அது செய்து முடித்த பின்பு என் மனசுல ஒரு சாட்சி வரணும், ஆண்டவரே முடித்து விட்டேன் என்ற சாட்சி அல்ல, எனக்கு சொன்னபடியே நான் முடித்திருக்கிறேன் என்கிற சாட்சி வரணும். Hallelujah. Not that you have completed the task effectively, no, that you have completed the task according to the word of God. ஆண்டவரே, நீ சொன்னபடியே அப்படியே ஒரு புள்ளி மாறாமல் நீ சொன்னபடியே செய்தேன் என்கிற ஒரு கன்விக்ஷன் எனக்கு வேணும் ஆண்டவரே. கர்த்தர் அதை எனக்கு தருவீராக. ஆமென். லூக்கா 2:38, 2:38, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2:26, ஹல்லேலூயா. மூன்றாவது நிபந்தனை, ஆமென். சிமியோன் என்கிற மனிதன் மேசியா வருவார் என்று காத்திருந்த தனி மனிதன். அண்ணாள் என்கிற பெண்ணோ மேசியா வருவார் என்று காத்திருந்த ஒரு கூட்டத்தில் ஒருத்தி. ஹல்லேலூயா, ஆமென். Be careful about your personal life and about the company that you keep. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் நம்மோடு நண்பர்களாக வைத்திருக்கிறோமே, அந்த நண்பர்களை குறித்தும் விழிப்பாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நான் அவரை சந்திக்க என் வாழ்க்கை இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கும் ஒரு வாழ்க்கையாய் இருந்தால், எனக்கு தெரிந்து நான் தெரிந்து கொள்கிற நண்பர்களும் அதை போன்ற விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். மூன்றாவது நிபந்தனை சுருக்கமாக சொல்கிறேன். ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு கிருபை தந்திருக்கிறீர், இவ்வளவு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீர், நானும் உம்முடைய வருகையை எதிர்பார்த்து இருப்பேன், மற்ற எல்லாரையும் ஆயத்தப்படுத்துவேன் ஆண்டவரே என்று இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணும். எல்லாரும் மேலுமே நின்று இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஆண்டவர் வந்த நிகழ்ச்சியை நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தும் இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமாக. பக்கத்தில் இருந்த மேய்ப்பர்களுக்கும் தூரத்தில் இருந்த ஞானிகளுக்கும் வாய்ப்பு கொடுத்த தேவனே, எங்கள் வாழ்க்கையிலும் நீர் அதை தந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தயவு செய்து நன்றி சொல்லும்படி கேட்கிறேன். அப்பா, நான் எங்கோ இருந்தேன், நீர் என்னை தேடி வந்து எனக்கு கிருபை தந்தீர். கர்த்தருடைய நடத்துதலுக்காக, உம்முடைய டைரக்ஷனுக்காக நான் செய்கிற என்னுடைய வேலையின் நிமித்தம் நான் தீர்மானிக்க முடியாது இருக்கிறேன் என்றால், இந்த ஜெபிக்கிற நேரத்தில் 5 விதங்களில் நடத்துகிற தேவன் அவைகளில் ஒன்றை உங்களுக்கு காண்பிப்பாராக. அல்லேலூயா. தரிசனத்தை தருவாராக, வெளிப்படுத்தலை தருவாராக, இல்லாவிட்டால் ஆண்டவர் ஆவியில ஏவுதலை தருவாராக. இதை செய், இப்படி செய் என்று சொல்வாராக. இல்லாவிட்டால் ஆண்டவரே அந்த காரியத்தை உங்கள் வாசலிலே கொண்டு வந்து நிறுத்துவாராக. அல்லேலூயா. நேரமாய் மட்டுமல்ல, தேவனுடைய டைரக்ஷனை என் வாழ்க்கையிலே கண்டுகொள்கிற நேரமாய் இருக்க கிருபை தாரும். அல்லேலூயா. எல்லாரும் அர்ப்பணித்து ஜெபிக்க கேட்கிறேன். நீர் உண்மை எனக்கு காண்பிக்கும் போது, சத்தியத்தை எனக்கு சொல்லும் போது,
என்னுடைய ரெஸ்பான்ஸ் சரியா இருக்கணும்ப்பா. நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, தீர்மானிக்க உதவி செய்யுங்க, தீவிரமாக செல்ல உதவி செய்யுங்க, மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. என் ஆண்டவரே, ஹல்லேலூயா, நன்றியாயிருக்க. ஹெல்ப் மீ லார்ட் டு பி ரெஸ்பான்சிபிள், டு பி ஃபெய்த்ஃபுல், லார்ட் டு பி கமிட்டட் அண்ட் டு வர்ஷிப் யூ வித் ப்ரிபரேஷன்ஸ் டு ஆஃபர் அன் டு காட். எல்லாரும் ஜெபம் பண்ணுமாக. என்னுடைய வாஞ்சை இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையிலே நமக்கு கிடைக்கும் பரிசுகளை விட ஆண்டவர் நமக்கு கொடுக்க இருக்கும் ரிவார்டு முக்கியமானது, ஆண்டவர் நமக்கு தர இருக்கும் பிரதிபலன் முக்கியமானது. இந்த ஆண்டிலே நாம் ஆண்டவரை பின்பற்றின விதங்களை கர்த்தர் பார்த்து ஒருவேளை அல்லேலூயா பின்னால் இருந்த உங்கள் எல்லாவற்றிலும் பின்னால் வந்த உங்களை கர்த்தர் முன்னால் கொண்டு நிறுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யாரும் ஏந்தாத பாலகனை உங்கள் கரங்கள் ஏந்த ஒருவருக்கும் கிடைக்காததை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அல்லேலூயா. சரீர நிலையிலே நெருக்கப்பட்ட உங்களுக்கு ஆவி கிருபைகளை இந்த ஜப நேரத்தில் கர்த்தர் கொடுப்பாராக, ஆவியின் வரங்களை கர்த்தர் கொடுப்பாராக. ஆண்டவரே, எனக்கு கிறிஸ்துமஸ் பரிசை விட நீர் கொடுக்கிற பிரதிபலன் முக்கியமானது. கர்த்தரிடத்தில் கேட்போம்.